வைசாக் டைரக்டர் சூப்பராக எடுத்திருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு தான் படம் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் சூப்பராக சென்டிமெண்ட் இருக்குது, ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம். ஃபைட்டு ஹெவியாக இருக்குது, ஆனால் வேறு லெவலாக நடிச்சிருக்காங்க. ஜெயிலர் மாதிரி சூப்பராக நடிச்சிருக்காங்க. லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன்னா விஜய் சேதுபதி வந்து டைலாக் போடுற மாதிரி தான் இருக்குது. மம்முட்டி டர்போ டர்போ ஜோஸ் மாதிரியும் நடிச்சிருக்காங்க. அந்த பேர் அதில் தான், டர்போ ஜோஸ் தான் அவர் பேராக இல்லை அந்த ஆக்டிங்கில். ஆனால் சூப்பராக நடிச்சிருக்காங்க. சொல்கிறது ஆக்ஷன் 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 தான், த்ரில்லர் மாதிரி. நம்ம எது யோசனையா போய் லோக்கல்ல சண்டை போடுற ஒருத்தர் சிட்டி உள்ள வந்து மாட்டுற, அவ்வளவுதான். இந்த லோக்கல்ல சண்டை போட்டு இருப்பல்ல, அந்த மாதிரி ஒருத்தர் சிட்டி உள்ள வந்து மாட்டிடுறான். பிரச்சனையா இந்த பேங்க் மூலமா அந்த தெரியாம ஆதார் கார்டு எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி பண்ற மாதிரி, அவ்வளவுதான். அதுக்குள்ள இவர் மாட்டிடுறான், அவ்வளவுதான். ஒரு அஞ்சு நிமிஷம் ஆக்ஷன் தான், நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு. ஆக்ஷனே எடுத்து பண்ணியா ரொம்ப நாள் ஆச்சு, இந்த ஆக்ஷன் பண்ண நல்லா இருக்கு. ஆமா, லியோ மாதிரி கொஞ்சம் கார் ரேஸ் கொஞ்சம் இருக்கு, அவ்வளவுதான். அவர் ரெகுலரா ஓட்டுற ஆளுதான், ஆனால் ரைசிங் மாதிரி பண்ணுறது இல்லை. ஆனால் கார் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஊர்லும் எந்த ஃபங்க்ஷனில் இருந்தாலும் கார் ஓட்டுறது அவர் தனியாக தான் போவார், டிரைவர் பக்கத்தில் உட்காந்துருப்பார். இருந்தாலும் கார் ஓட்டி தனி போவார், சூப்பராக போவார், டவுன்லலாம் ஓட்டுவார். இந்த படத்தில் நடிச்சிருக்காருன்னா அவங்க அம்மா இவர், பிந்து பணிக்கர் அவங்க அம்மா பேர். அது இல்லாமல் அந்த ஃபைட்டிங் சீனு எல்லாம் அது நிறைய பேர் சென்டிமெண்ட் இருக்கு. அம்மா கூட கொஞ்சம் சென்டிமெண்ட் இருக்கு. அவங்க வந்து மழை டைம்லயே, ஒரு மழை இருக்கும்போது ஊர்ல உருள் பொட்டுவான்னு சொல்லுவாங்களே, மழை இடிஞ்சிட்டு வருவான். அங்க அவங்க அம்மா அப்பாவும் சிஸ்டரும் இறந்துருவாங்க. அந்த கதை மட்டும் அதை சொல்றோம். அந்த சென்டிமெண்ட் தான், அம்மா தான் அவனை காப்பாத்திருக்கேன். ஆனா அம்மாவும் ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபிலிம் மூவில. அதனாலதான் டர்போ ஜோஸ் தான் அவனுக்கு பேரே வந்திருக்கு. ஜோஸ் தான் அவன் பேரு, டர்போ அந்த கவலையில அடிக்கிற மாதிரி. அதனால அதுக்கப்புறம் எனக்கு வர்க் ஆகல, அது சீனோட மேட்ச் ஆகல, பரவாயில்ல. ஆனா ஒரு ஆவரேஜா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதான், ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லெங்க்தியாக இருக்கும். அதான் கதையை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. செகண்ட் ஹாஃபில் தான் வந்து கொஞ்சம் எங்கேஜிங்காக. கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது, ஆன்டி கிளைமேக்ஸ். அது நல்லா இருந்துச்சு. அது நீ அதுக்கு அந்த படத்துக்கு அது அந்த ட்விஸ்ட்டுக்காகவே படம் பார்க்கலான்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, நல்லா இருந்துச்சு. ஒரு அடி பார்க்கலாம், ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சு. அவரோட முன்னாடி ஸ்கேல் வந்து லைக் நண்பகல் நேர்த்து மயக்கம் பிரம்மயுகம் அப்படின்னு அந்த ஸ்கேல்ல வரும்போது டக்குன்னு இந்த படம் ஒரு பிரேக் பாயிண்ட் மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு இல்ல, ஆவரேஜ், அபவுட் ஆவரேஜ். மேக்கிங் வைஸ் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேக்கிங் வைஸா கொஞ்சம் ரொம்ப கிராண்டியா ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ஆனா ஸ்டோரி வைஸ் பார்த்தா ரொம்ப பழைய. ஆனா கிளைமேக்ஸ், அந்த கிளைமேக்ஸ்ல வர அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பீக் கிளைமேக்ஸ் போர்ஷன் பட் அதுல கிளைமேக்ஸ் ஒரு ரிவீல் ஆகும், அது மட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. லைக் நிறைய கதையை ஞாபகப்படுத்தும், அதுக்கு நம்ம அந்த படம் இந்த படம் காப்பின்னு சொல்ல முடியாது. ஒரு ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியால தான் வந்திருக்காங்க. பட் ஓகே, ஒரு வாடி பார்க்கலாம். மம்முட்டி மமுக்காக்காக ஒரு வாடி பார்க்கலாம். ஒரு லைக் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ல போவோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அங்கங்க ஜோக் அப்படியே வரும், செகண்ட் ஹாஃப்ல அதோட ரிவீல் வரும், கிளைமேக்ஸ் அப்படியே முடிஞ்சிடும் படம். புரியல நிறைய படத்தை அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு படத்தை அப்படி ஞாபகப்படுத்துறா. ஸோ அதனால ஸ்க்ரீன் பிளே ரொம்ப லேக், இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்கலாம். அது சத்தியமாக எனக்கும் தெரியலங்க. ஆக்சுவலி ஜோஸ்னு வச்சிருக்கலாம், டர்போன் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு எனக்கும் தெரியல. அதுக்கான ரெஃபரன்ஸ் எதுவுமே படத்தில் இல்லை. மேபி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு ஒரு கேரக்டர் அப்படிங்கிறதுக்காக டர்போன் மேபி வச்சிருக்கலாம்.